இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி விமான நிறுவனமான GACA முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து பயணம் செய்பவர்கள் ஜம்சம் தண்ணீரை லெகேஜில் வைத்து எடுத்து செல்ல அனுமதி இல்லை என அறிவித்துள்ளது. இதை மீறி எடுத்து செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என GACA மேலும் தெரிவித்துள்ளது. அதாவது லெகேஜ் அட்டை பெட்டிக்குள் வைத்து எடுத்து செல்லக்கூடாது. அதேபோல் தனியாக ஜம்சம் எடுத்து செல்வது சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் அதில் இடம்பெறவில்லை. இருப்பினும் நீங்கள் பயணம் செய்யும் விமானத்தில் அனுமதி அளித்தால் விமான நிலையத்தில் தனி பேக்கிங் செய்து எடுத்து செல்லலாம். சவுதி அரேபியாவில் தனியார் துறைகளில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை அளிப்பது சம்பந்தமாக சவுதி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தொழிலாளர் சட்ட திருத்தம் செய்வதற்கான ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் சில பொருட்களின் விலை திடீர் உயர்வு. கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் சில பொருட்களின் விலைகள் 36% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்களுக்கான பொது அதிகார சபை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் செவ்வாய்க்கிழமை வீசிய கடுமையான மணல் புயல் காரணமாக சுவாச கோளாறினால் சுமார் 1285 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் உருவான இந்த மணல் புயலானது சவுதியின் ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் தனது கடுமையை காட்டியுள்ளது. மணல் புயல் ஏற்பட்டதன் காரணமாக ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தூசியிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசம் அணிவதை பரிந்துரைக்க சவுதி சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சவுதியின் ரியாத், கிழக்கு மாகாணம், புனித நகரங்களான மக்கா மற்றும் மதீனா மற்றும் சவுதி அரேபியாவின் தென்மேற்கு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் தூசி புயலானது இன்றும் நிலவி தெரிவு நிலையை பாதிக்கும் என்று சவுதி தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தூசி புயலானது ஐக்கிய அரபு அமீரகம், குவைட், கட்டார் உள்ளிட்ட பெரும்பாலான மத்திய கிழக்கு நாடுகளில் சமீப காலங்களில் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றது. பொதுவாகவே பருவ காலங்கள் மாறும்போது இத்தகைய மணல் மற்றும் தூசி புயல் உருவாவது மத்திய கிழக்கு நாடுகளில் வழக்கமான ஒன்றேயாகும். சில நேரங்களில் மிதமாகவும் ஒரு சில நேரங்களில் மிக கடுமையாகவும் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 95.98 ரூபாய். அதே போல் சவுதி அரேபிய ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 20.72 ரூபாய்.